இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது ரொம்ப ஹைலி செல்ஃபா எனக்கு மோட்டிவேஷனா இருந்தது, என்கரேஜிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி நான் வந்து பிராக்டிஸ் எனக்கே பண்ணது வந்து, நம்ம ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல இந்த எபிஸ்டாக்சிஸ்க்கு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, லங் 3-5 நினைக்கிறேன். எனக்கு டெய்லியுமே நல்ல ஹெவி ரன்னிங் ரோஸ் எவ்ரிடே, அது எப்ப வருது எப்ப போகுதுன்னு சொல்ல முடியாது, டம்ளர் வச்சு பிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் தூங்கும் போது திடீர்னு ஐ ஃபெல் தட் நோஸ் பிளாக்கா இருந்தது, அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஸ்னீசிங் இருந்தது, நல்லா ஹெவி ரன்னிங். டக்குன்னு எனக்கு அந்த பாயிண்ட்ஸும் அவரோட வீடியோ கிளிப்பிங் தான் ஞாபகம் வந்தது. நான் அதை எனக்கு தூங்கும் போதே நான் யூஸ் பண்ணிட்டு P6 யூஸ் பண்ணேன். எப்ப தூங்கணும்னே தெரில, என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது, என் நோஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஒரு 2 days ஒரு நைட் 2:00 ஒரு பேர்னிங் இருந்தது அன்னைக்கு. ஐ திங்க் ஹெவியா நான் சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பேர்னிங் சென்சேஷனுக்கும் P6 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ இந்த 2 எனக்கே நான் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த பல்ஸ் டயக்னோசிஸ்ல என்னால ஐ குட் ஃபீல் அந்த 12 உறுப்புகளுடைய அந்த பல்ஸையும் ஃபீல் பண்ண முடியுது. சரின்னு முடியாதவங்களை நான் மீட் பண்ணும்போது, ஷாப்பிங் மார்க்கெட்ல வாசல்ல வர மெய்டே, அவங்களுக்கு எல்லாம் முடியலன்னு வயிற்று வலின்னு சொல்லும் போது வாண்டடா ஆசையோட போய் பாக்குறேன். தேங்க்யூ சார்.